இந்த காலையில ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி யார் என்ற அடுத்த காரியத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். அடுத்த ஒரு புதிய விதமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Who is a blessed person? Who fears the God is a blessed person. ஆண்டவருக்கு எவன் பயப்படுகிறானோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் 112:1 Psalms 112:1 பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க பாருங்க வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில பிரியப்படுகிறவனே பாக்கியவானான். கட்டளைகள பிரியப்படுகிறவன், ஐயோ ஆண்டவருடைய கட்டளை என்ன தெரியுமாங்க சொல்லுது, எல்லாவற்றிலும் பெரிதானது அன்பு. அந்த அன்புல பிரியப்படுகிறவனே பாக்கியவான். ஆனா கடவுளுக்கு பயப்படணுங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம். இன்றைக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா, நம்ம யாருக்குமே பயப்படுறதில்ல. பெற்றோருக்கு பயப்படுவதில்ல, பிள்ளைகள் மற்றவர்களுக்கு பயப்படுவதில்ல, அல்லது கணவன் மனைவிக்கு பயப்படுவதில்ல, மனைவி கணவனுக்கு பயப்படுவதில்ல. இப்படி பயம் இல்லாத உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க எவ்வளவுதான் பயம் இல்லாம என்று சொன்னாலும், எனக்கு பயம் யாருக்குமே இல்லை என்று சொன்னாலும், உங்களுக்கு கடவுள் பயம் ரொம்ப அவசியமா இருக்கணுங்க. அப்படி பயம் இல்லை அப்படின்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். நீங்க அவருக்கு பயந்தா போதுங்க. என்னை காண்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். Our God does not sleep or slumber. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்ன வேதம் சொல்கிறது, நீதிமான்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அப்ப அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அந்த பயம் இருக்கணும். என்னை எப்பவுமே இயேசு பார்க்கிறார். யாரு பார்க்கலனாலும் பரவாயில்ல, யாரு நான் என்ன செய்யறது தெரியலனாலும் பரவாயில்ல, என் இயேசு எப்பொழுதுமே என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம் உனக்குள்ள இருக்கும் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. ஏன் தெரியுமா, ஒரு குழந்தை எங்கேயா ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், அம்மா மாருங்க அந்த குழந்தை மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெளியெல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா ஏன்னா அந்த குழந்தை எங்கேயா விழுந்துருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போலதாங்க ஆண்டவர் நம்ம வெளியே போகும்போது, உள்ள இருக்கும் போது, பூமியில வாழும்போது அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா, நம்மளை பாதுகாப்பதற்காக. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற பயம், என்னை காண்கிறவர் என்னை பார்க்கிறார், அதை வைத்துதான் என்னை ஆசீர்வதிக்க போறார் என்ற பயம் உனக்குள்ள இருக்கும் என்றால், இந்த காலையில நீ தெய்வத்துக்கு பயப்படுகிற மனிதனாய் இருந்தா, ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தா, ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலையில நீ யாருக்கு பயப்படுகிற, நம்ம எஜமானுக்கு பயப்படுகிறோம், நமக்கு மேல் அதிகாரிக்கு பயப்படுகிறோம், குடும்பத்துல அநேகருக்கு பயப்படுகிறோம், அந்த பயம்லாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க. ஆனா கடவுளுக்கு பயப்படாம விட்டுடாத. கடவுளுக்கு பயப்படும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது உனக்கு நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில நீர் எங்களை காண்கிற தெய்வம். தாவீது சொல்லுகிறது போல, எங்கே ஓடி ஒளிய முடியாண்டவரே அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும், நீ காண்கிற தெய்வம் என்று நம்பினால் போதும், நாங்கள் உங்களுக்கு பயந்து நடக்கிறவர்களாய், நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுகிறதை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிறீர் என்ற பயம் எங்களுக்குள்ளே இருந்தா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அந்த பயம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல, உடைய கட்டளையில் பிரியப்படுகிறவர்களை, அன்பில் விரும்புகிறவரை, அன்பு செய்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.